பிரைஸ் த லார்ட். இன்றைய தினத்தில் நாம் தேவ சித்தத்தின்படியான ஜபம், தேவ சித்தத்தின்படி எப்படி ஜெபிக்கிறது அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் பல சமயங்களில் நாம் ஜெபிக்கக்கூடிய காரியங்களுக்கு தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் நாம் ஜெபிச்சிட்ருக்கோம். நம்மளுடைய விருப்பத்தை ஆண்டவர் மேலே திணிக்க விரும்புகிறோம். நாம் எதை விரும்புகிறோமோ, எது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ, அதை ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்படி கேட்கக்கூடியது ஜபம் அல்ல. நாம் ஜெபிக்கிற ஜபம் அது தேவ சித்தத்தின்படியாக இருந்தால் தான் அந்த ஜபம் வந்து அது நம்முடைய வாழ்க்கையில் அது கேட்கப்படும். நாம் தேவ சித்தத்திற்கு புறம்பாய் அல்லது தேவ சித்தத்திற்கு மாறாய் நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய ஜபம் வந்து கண்டிப்பாக கேட்கப்பட மாட்டாது. அதனால் நாம் என்ன செய்யணும், எப்பொழுதுமே தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். முதலாவது நாம் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் தயாராக இருக்கணும். நாம் முதலாவது அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன, இதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கும் நாம் தயாராக இருக்கணும். ஓகே, அவருடைய மேலான சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய சித்தத்தின்படியே இருக்கும். அதாவது என் வாழ்க்கையில் தேவ சித்தம் மட்டுமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல விருப்பங்கள் பல ஆசைகள் இருந்தாலும் நாம் என்ன செய்திருவோம், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவ சித்தத்துக்குன்னு சொல்லிட்டு நாம் அர்ப்பணிச்சிருவோம். அதுக்கு தான் அவருடைய மேலான சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நமக்குள் இருக்கணும். அந்த தீர்மானம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நாம் தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். இயேசு கிறிஸ்து லூக்காவின் புத்தகம் 22:41-42 ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம். அவர்களை விட்டு கல்லெறிகிற தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார். பாருங்க, இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் ஜபம் பண்ணுகிற போது ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அவர் கேட்கும்போது தேவ சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். நம்மள எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். முதலாவது நமக்குள்ள அந்த தீர்மானம் இருக்கணும், ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேங்கிற அந்த தீர்மானம் இருக்கணும். அப்படி தீர்மானம் இருக்கிற போது நாம் விரும்புகிற காரியங்களையெல்லாம் அடையணுங்கிற அந்த ஆசை நமக்குள்ள, அந்த வேகம், அந்த வெறி நமக்குள்ளே இருக்காது. அப்போ நமக்கு ஏமாற்றங்களும் வராது. கர்த்தர் எனக்கு நலமானதை செய்வார், என் வாழ்க்கைக்கு எது நன்மையாக இருக்குமோ அதையே செய்வார்ங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள அது உறுதியாக உருவாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, அவருடைய சீஷர்களை பார்த்து லூக்கா 22:40 இப்படி சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சோதனைக்குட்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கிறது இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வராதபடிக்கு, நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சோதனைக்கு உட்பட்டு நீங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர்களை விட்டு அவர் அப்புறம் போனார். பாருங்க, அவர் அவங்கள விட்டு அந்த பக்கத்தில் போயிட்டாரு. அந்த பக்கத்தில் போனது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக இருந்தது. இவங்க தூங்கிட்டாங்க, ஆண்டவர் சொல்லிட்டு போயும் அதுக்கப்புறமும் ஜெபம் பண்ணல, இவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் என்ன செய்கிறோம், நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்போது மட்டும் நாம் ஜெபிக்கிறோம், அல்லது இயேசு நம் அருகில் இருப்பதாக உணரும்போது மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி இவர் கல்லெறி தூரத்துக்கு அவர் கடந்து போனாரோ, அப்படி போனதும் இவங்க படுத்து தூங்கிட்டாங்களோ, அப்படித்தான் நாமும் பல சமயங்களில் நாமும் செய்கிறோம். ஆவிக்குரிய வைராக்கியத்தை நாம் எப்பெல்லாம் உணர்கிறோமோ அப்போ மட்டும் நாம, அல்லது தேவன் நம்ம இருதயங்களில் நேராக பேசுகிற மாதிரியான அந்த நேரங்களில் மட்டும், தேவ பிரசன்னத்தை உணருவதை போல் நமக்கு தெரிகிற அந்த நேரங்களில் மட்டும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி லூக்கா 18:1 சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களோ உணரலையோ, நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கலை அப்படின்னா நாம் சோதனையில் அகப்பட்டு
கொள்ளுகிறோம், சோதனையில் நாம் தோற்று போகிறோம், சோதனைக்குள் பிரவேசித்து விடுகிறோம். அதனால் நாம் என்ன செய்யணும், அவர் நம்மை விட்டு கல்லெறி தூரம் வரைக்கும் போகிறாரு அப்படின்னா, அதாவது அவருடைய பிரசன்னத்தை நம்ம ஜெபிக்கும் போது உணர முடியல, அவர் ஜபத்தை கேட்குறாரா இல்லையான்னு தெரியல, என்னுடைய மனசு வெறுமையாக இருக்குது, தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடியல, இப்படியெல்லாம் நாம் நினைக்கிற போது அதை நாம் மனசில் எடுத்துக்கிட்டு நாம் உணரலைங்கிறதுக்காக அவர் நம் கூடி இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம், நம் கரங்களை அவர் பிடித்து நம்மளை ஜபத்தில் அவர் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி இல்லை, அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சில சமயங்களில் அந்த மாதிரி நமக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியாத மாதிரி தெரியும், ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்காத மாதிரி தெரியும், ஜபத்திற்கு பதில் வராத மாதிரி தெரியும், அந்த ஜபத்தில் ஆண்டவருடைய கரம் இல்லாத மாதிரி தெரியும், அந்த மாதிரி ஆண்டவருடைய வழி நடத்துதலை நீங்கள் பார்க்க முடியாத மாதிரி தெரியும். அப்போ அதுக்கு ஆண்டவர் உங்கள் கூட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உணர்கிறீர்களோ உணரலையோ, நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். நீங்கள் உங்கள் உணர்வுகளை சார்ந்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் சத்தியத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாகத்தான் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகத்தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். சில சமயங்களில் நாம் அந்த பிரசன்னத்தை உணராததை போல காணப்பட்டாலும், ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறது மாதிரி காணப்பட்டாலும், தாமதமாகிறதை போல காணப்பட்டாலும், அவருடைய கிரியைகளையே பார்க்க முடியாததை போல காணப்பட்டாலும், ஒரு கார்மேகம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை போல காணப்பட்டாலும், அந்த நேரத்திலையோ நீங்கள் கண்டிப்பாய் ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் உணர்வுகளை சார்ந்து கொள்ளும்படிக்கு பிசாசானவன் உங்களை தூண்டுகிறான். நீங்கள் உங்கள் உணர்வுகளை சார்ந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய சத்திய வசனத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க, அப்போ நீங்கள் ஜெயம் பெறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இயேசு அப்புறமாய் போய் அவர் என்ன செய்தாருங்க, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். லூக்கா 22:40 இதை நாம் பார்க்கிறோம். வெற்றிகரமான ஜபத்திற்கான ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன விரும்புகிறோமோ, நம்முடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் தூர தள்ளி வச்சுட்டு அவர் சித்தத்தின்படி நடப்பதற்கு, அவர் சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு, அவர் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு, அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பின்படி வாழ்வதற்கு நம்மை நாம் ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிற ஜபங்களாக, பதில் கிடைக்கிற ஜபங்களாக காணப்படும். தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நீங்கள் கடந்து போகிற போதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, அதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். குறிப்பிட்ட சில விஷயங்களில் தனித்தனியாக சொல்லி, ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாக சொல்லி அவர்கிட்ட நீங்கள் மன்றாடி நீங்கள் ஜெபிக்கலாம். அதே நேரத்தில் வேதாகமத்தில் காணப்படுகிற எல்லா வகையான ஜபத்திற்கான வாக்கு தத்தங்களையும் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் பர்டிகுலராக உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை உங்களோடு கூட பேசுவார். அவர் சத்தத்தை கேட்டு இந்த காரியத்தில் உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு அந்த காரியத்திற்காக அந்த வசனங்களை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தேவன் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் சரியாய் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உபவாசித்து நீங்கள் காத்திருக்கலாம். இப்போ சுகமாவது அப்படின்னா சுகமாவது தேவ சித்தம். அப்போ அதுக்காக நீங்கள் சுகமளிக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து வைத்து நீங்கள் ஜெபித்தாலும், நீங்கள் உபமாசித்து ஜெபிக்கிற நேரங்களில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய சுகத்திற்கான பர்டிகுலராக நீங்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, அதை பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு அந்த வசனங்களை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்தில் நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இப்போ சிலர் ஜெபிப்பாங்க, தேவ சித்தத்திற்கு விரோதமான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. உதாரணத்திற்கு ஒரு வாலிப பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன், ஆண்டவரே எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், இந்த பொண்ணை எனக்கு மணமகளாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான்னா, அந்த மாதிரிக்கு ஜெபிக்கிற ஜபம்ங்கிறது அது ஒரு தவறான ஜபம். ஆனால் சுகம், தெய்வீக சுகம் என்பது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கக்கூடியதான ஒரு காரியம். அப்போ தெய்வீக சுகம்ங்கிறது தேவ சித்தம், தன்னுடைய பிள்ளைகள் சுகமாயிருப்பதே தேவ சித்தம், தன்னுடைய பிள்ளைகள்
செழிப்பாயிருப்பதே தேவ சித்தம். இந்த மாதிரி அந்த சித்தத்திற்குரிய வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைக்கு ஆண்டவர் பர்டிகுலராக என்ன வார்த்தை கொடுக்குறாரு அதை வச்சு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு வீடு மாற்றி வேறொரு இடத்துக்கு போகிறீங்க, ஓகே, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் எப்படி நான் ஜெபிக்க முடியும், அந்த புது வீட்டுக்கு நான் போகிறதுக்கு எப்படி நான் ஜெபிக்க முடியும், அதுக்கு பைபிளில் என்ன வாக்குத்தத்தம் இருக்குது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்க உபவாசித்து தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து நீங்க வேதத்தை வாசிக்கிற போது அந்த வேதத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் நீங்க நல்லா ஆராதித்து துதிக்கிற போது அவருடைய தரிசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறதை பார்க்க முடியும். அந்த வசனங்களை வைத்துக்கொண்டு நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கிற போது அந்த காரியங்களில் நீங்க ஜெயம் பெறுகிறதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்போ நாம் கேட்கிற போது ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிற போது நாம் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாம் வைத்து ஜெபித்து கொண்டிருந்தாலும் அதே நேரத்தில் நாம் என்ன செய்யணும், நமக்குன்னு பர்டிகுலராக அந்தந்த சூழ்நிலைக்குரிய வாக்குத்தத்தங்களை வாங்கி கொண்டு அந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஜென்ரலாக தெரியாத காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை மாற்று ஒரு கருவி அல்ல ஆண்டவரே, மாறாக உங்க சித்தம் என்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து செல்வதற்கான கருவியாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செயல்பட என்னை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரிடத்துல நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலையில நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய சொல்லுகிற எதுவாயிருந்தாலும் அதை நான் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லுகிற போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், அந்த காரியத்தில் நீங்கள் எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்பதை காட்டுவார், அதை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். காட் பிளஸ் யூ. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அருமை பிள்ளைகளை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் விருப்பத்தின்படியெல்லாம் செயல்படுவது அல்ல, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் உங்கள் சித்தம் உங்கள் நோக்கம் உங்கள் திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து அதன்படி நாங்கள் செயல்படத்தக்க விதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை வாழ்வில் சுகமோ செழிப்போ ஆசீர்வாதமோ எது தேவைப்பட்டாலும் அதற்கான ஏராளமான லோகோச வாக்குத்தத்தங்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, வாக்குத்தத்தங்களை லோகோஸாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரை அதே நேரத்தில் ஏற்ற நேரத்தில் பேசுகிற ரேமா வார்த்தைகளையும் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அந்த சூழ்நிலையில் உம்முடைய ரேமா வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை வைத்து நாங்கள் ஜெபிக்க பழக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சில ஜென்ரலான தெரியாத காரியங்களுக்கு ஆண்டவரே அந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் காத்திருந்து அதற்கு நீர் என்ன வார்த்தைகளை கொடுக்கிறீரோ அந்த வார்த்தைகளை வைத்து அந்த தரிசனங்களை வைத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து அந்த காரியங்களில் ஜெயம் கொள்ளத்தக்கதாக இப்படிப்பட்ட ஒரு உறவு வாழ்க்கை ஜப வாழ்க்கையை பழகத்தக்க விதத்தில் கர்த்தருடைய ஆவி எல்லாருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதி தருளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.